கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலே எதிரிகளே இல்லாத நபர்கள் இல்லை. ரோஜர் என்ற ஒருவர் தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து இப்படி சொன்னார், எனக்கு நினைவில் தெரிந்து எனக்கு எதிரிகளே இல்லை, நான் எல்லாராலும் நேசிக்கப்படுகிறேன் என்று சொன்னார். அப்படி அவர் சொல்லும் போது அவர் தனது மரணப்படுக்கையில் இருந்தார். அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் அங்கிருந்த தாதி என்பதை கேட்டார், நாம் இவர் சொல்வது உண்மையா, இவருக்கு எதிரிகளே இல்லையா என்று சொல்லி கேட்டார். ஐயா, அவருக்கு 6 வருடங்களாக காது கேட்கவில்லை, 2 வருடங்களாக அவர் வாழ்க்கையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்னவெல்லாம் நடந்தது எல்லாவற்றையும் மறந்து விட்டார். அவர் ஒரு குழந்தையைப் போல நாங்கள் பராமரித்து வருகின்றோம். அவர் சாதாரணமாக ஆடை அணிவது எப்படி, தண்ணீரை எப்படி தூக்கி குடிப்பது என்பது கூட அவருக்கு மறந்து விட்டது. அவர் யாரிடத்திலாம் பேசுகிறாரோ அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை அவர் கவனிப்பதே இல்லை. இப்படி நினைவு மொழிங்கிய நிலையில் அவர் சொல்லுகின்றார், எனக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்லி. பரிசுத்த வேதாகமம் நீங்கள் எதிரிகளே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கவில்லை. ஆனால் எதிரிகள் இருந்தாலும் அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்றுதான் போதிக்கிறது. தேவகுமாரனை எல்லாரும் நேசிக்கவில்லை, பகைத்தவர்கள் அநேகர் இருந்தார்கள். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி சிரிந்தாலும் அவரை விட உலகத்திலே நல்லவர் எவரும் இருக்க வாய்ப்பே இல்லாதிருந்தும் அவரை பகைக்கிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். அதனால்தான் அவர்களை அவர் எப்படி நடத்தினார், சத்துருக்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் நமக்கு போதிக்கின்றது. நீதிமொழிகள் 24:17-18, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். ரோமர் 12:20-21, அன்னியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய், நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். சத்துருக்கள் விழும்போது களி கூறக்கூடாது, அவர்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவர் சிலுவையில் அறையப்படும் போதும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக பரிந்துரை ஜபத்தை ஏறடிக்கின்றார். சத்துருக்கள் இல்லாமல் வாழ முடியாது, சத்துருக்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் போதிக்கிறது. எனவே நாம் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி நம்மை பகைக்கிறவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. அந்த வழியிலே நாம் அவர்களை நடத்துவோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருவாராக. ஆமென்.